ஹாய் ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பாலாஜி. ஓகே கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புர்ஷவாக்கம் டவுட்டனில் தாங்க இருக்கேன். எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட நிறைய காசு சேர்ந்துச்சு. யூடியூப்பில் சம்பாதிச்சு 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் சேர்ந்துச்சுங்க. அதை என்ன முடியல, அதனால தான் அண்ணன் கிட்ட வந்திருக்கேன். கேஷ் கவுண்டிங் மிஷின் அண்ணன் லேட்டஸ்ட்டாக வச்சுருக்கேன் சொன்னார். அண்ணா வணக்கம் தம்பி. கேஷ் ரொம்ப சேர்ந்துச்சுண்ணே, எங்கிட்ட தாங்க முடியல. பீரோவில் இடம் இல்லை, சூட்டை கட்டி போனி பையில் வச்சுட்டேன். சந்தோஷம். அது என்ன முடியல, எங்க கேமராமேன் கூட என்ன முடியலன்னு சொல்லிட்டு கேஷ் மிஷின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிடலாமா இந்த மிஷினை? 2 லட்சம் இல்லை, நீங்க அவ்வளவு கஷ்டமே பட தேவையில்ல. இது கம்மியான பட்ஜெட்ல உங்களால கொடுக்க முடியும், நல்ல குவாலிட்டியாவும் கொடுக்க முடியும். கம்மியான பட்ஜெட்டா? ஆமா. என்ன முடியல, பெட்ரமாஸ் லைட்டே வேணுமா? சரி வாங்க பாக்கலாம். ஒவ்வொரு ரேஞ்சஸ்ல இருக்கு. நீங்க நிறைய சொல்லுவீங்களா, 10 லட்சம் 20 லட்சம் சேர்த்துருக்கேன்ட்டு. அதை காட்டிலாம் வந்து போற வெறும் 5000 சம்பாதிக்கிற கூட இந்த மிஷின் வரும். ஏன்னா வந்து போற கல் நோட்டு பையன். அப்ப நீங்க நம்பிட்டீங்க நான் 10 லட்சம் 5 லட்சம் சரி ஓகே பார்த்தா அப்படிதான் தெரிவித்தோம். அப்படியா? அப்படிதான் நிறைய பேர் நம்புறாங்க எங்களை. இதில் எவ்வளோ நான் நார்மலாக ரன் பண்ணலாம், எத்தனை நோட்ஸ் ரன் பண்ணலாம் இதில்? ஸோ இது வந்து பார்த்தா பேசிக் மாடல், அதாவது ஒரு மெடிக்கல் ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு சின்ன வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க ஃபைனான்ஸு, சின்ன பொட்டி கடை, அதுக்கப்புறம் சின்ன சின்ன டெக்ஸ்டைல்ஸு, மென்ஸ்வியர்ஸு, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தா இதை வாங்கலாம். ஒரு இதுக்கு சாரி மென்ஸ்வியருன்ட்டு அதுக்கெல்லாம் பெரிய மிஷின் தான் போய் லட்சக்கணக்கில் சொல்கிற மாதிரி ரைட், அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ண. ஸோ அது வந்து பார்த்தா இது ஒரு பேசிக் லெவலில் வந்து பார்த்தா ஈஸியாக கவுண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தா எத்தனை நோட்டுன்னு சொல்லிடும். ஓகேண்ணா. ஸோ அப்போ உங்கள் நேரத்தை மிச்சம் பண்ணிடும். ஓகே. பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய ஃபேக் நோட்டை வந்து டெடெக்ட் பண்ணிடும். இது வந்து பாரு 7500 ஸ்டார்ட் ஆகுது நம்மகிட்டருந்து. இதுக்கு அடுத்த மாடல் வந்து பாரு மிக்ஸ் நோட் கவுண்டிங் மிஷின். ஸோ நோட் நம்ம மிக்ஸ் நோட் கவுண்டிங் மிஷின்றது பாரு லேட்டஸ்ட் மாடல். இதில் வந்து பாரு 14500 ஸ்டார்ட் ஆகுது. நான் உங்கள்கிட்ட காட்டுறது பிறகு அதிலே ஒரு அட்வான்ஸ் மாடல். ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பாரு 18500 18500. ஆமாம், இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஓகே. இப்போ என்னன்னா இதில் இப்போ நீங்கள் என்ன போது பார்த்தீங்களா, இப்போ என் கையில் பாருங்க 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, பழைய 10, புது 10, பழைய 20, புது 20, பழைய 50, புது 50, எல்லாமே மிக்சராக இருக்குண்ணே. எல்லா நோட்டும் ஏன் கஷ்டப்படுறீங்க? நானே சொல்கிறேன், எல்லாமே மிக்சிங்காக இருக்குது. ரைட் ஓகே. கஷ்டப்படவே கூடாது. இப்போ பாருங்க ரெண்டு பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு பணம் இருக்கும்போது இந்த நோட்டை உங்கள்கிட்ட கொடுக்குன்னா எவ்வளோ நேரம் எண்ணுவீங்க? ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல எண்ணுவீங்க. பொங்கல் எல்லாமே பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம் வருது. அந்த டைம்லலாம் வந்து பார்த்தா இதில் போட்டு எண்ணும் போது திடீர்னு ஒருத்தர் கொடுக்கணும், வைக்கணும், சம்பளம் கொடுக்கணும், இந்த மாதிரி டைம்லலாம் எண்ணிகிட்டே இருக்கணும். இதில் போட்டால் வேகமாக ஒரு டென்ஷன் கம்மி, ஈஸியாக எடுத்து முடிச்சிடலாம். மிஷின்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம டென்ஷன் கம்மி பண்ணுறது தானே. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்றைக்கி இந்த மிஷின் வாங்காமல் நிறைய பேர் டென்ஷன் அலைஞ்சிட்டு இருக்காங்க, கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ரெண்டாவது டென்ஷன் என்னென்னா கல் நோட்டு வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும், உண்மையா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. சரி, நீங்க காலையிலிருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்துட்டு ஒரு 2000 ரூபாய் 500 ரூபாய் ஃபேக் நோட்டு என்ன பண்ணுவீங்க? வைத்தறிச்சலா ஆயிடும் எனக்கு. அப்படியே வைத்தறிச்சலா இல்ல, என்னடா இது? இப்போ உங்களுக்காக பாருங்க, இந்த ஃபேக் நோட்டை உள்ள வைக்கிறேன், அது சீரியல் நம்பர் நோட் பண்ணிக்கலாம், 252. ஏன்னா வச்சுட்டு போய் சில பேர் டவுட்டை கேட்பாங்க, இது ஃபேக் நோட் மாதிரி இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இது ஒரிஜினல் தானே இருக்கு? அப்படியே இது ஒரிஜினல்ன்றீங்க. நானே இது ஒரிஜினல் தான் ஒரு காலத்தில் நம்பிட்டு இருந்தேன். அப்படியா? ஸோ இப்போ இந்த மிஷினில் வச்சு இந்த மிஷின் எப்படி டிடெக்ட் பண்ணது காட்டுன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ 500 உள்ள வச்சாச்சு. இப்போ அதே 74 12230 தான் இருக்கு. ஓகே. ஸோ வந்தோன்னு பாருங்க, அப்படியே ஸ்டாப் ஆகிடும் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக. ஃபேக் நோட் 252 அதே சீரியல் நம்பர் ஒரிஜினல் மாதிரியே இருக்கக்கூடிய, இது பேர் வந்து பார்த்தா சூப்பர் ஃபேக் நோட்டுன்னு வாங்க. இதை கிழிச்சு போட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் பண்ணுவாங்க. நீங்களே வச்சுங்க, எங்களுக்கு வேண்டாம். இல்லை இல்லை, இது வந்து பாருங்க, நாங்கள் ஒரு டெமோக்காக தான் வச்சுருக்கோம், நாங்களும் இதை கொண்டு போக முடியாது, டெமோக்காக வச்சுருக்கோம். திரும்பி நான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறேன்.
இது எல்லாம் சொன்னாலும் வந்து போகிறோம் ஒரு நோட்டுனால ஒரு வியாபாரத்தில் இழப்பு ஒரு 2,500 இல்லை பார்த்து டோட்டல் எல்லாமே டெடேட் ஆகிடுச்சு. அப்போ வந்து போகிற ரெண்டு விஷயம் பண்ணுது முன்னோட்டு மிஷின்ஸு இந்த லேட்டஸ்ட் மாடல் மிக்ஸோடு கவுண்டி மிஷின்ஸு இதில் என்ன டெல்லி ஐட்டம் சைனா ஐட்டம்லாம் வாங்கி 3 ரிப்பேர் ஆகி அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ண முடியாது ரிப்பேர் பண்ண முடியாது அதோட ஸ்பேர்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம ஓன் பிராண்டுங்க. இது எக்ஸ்ட்ரா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல் நோட்டு கண்டுபிடிக்கிற சென்சர் வந்து எல்லா மிஷினும் ஒரு சென்சர் வரும். இதில் டூயல் கலர் சென்சர் ஜாப்பனீஸ் சென்சர் யூஸ் பண்ணுறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2,500 நோட்டில் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்குலாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஃபேக் நோட்டில் எக்ஸலண்ட்டாக நிப்பாட்டிடும். உங்கள் நேரத்தை மிச்சம் பண்ணுது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதே போல் வந்து பிறகு உங்கள் மன உளைச்சல் இருக்குமோ இல்லையோ இருக்கா இல்லையா லைட்ல எப்படி வச்சு பார்ப்பாங்க. ஆமாம் அதெல்லாம் கஷ்டமா. இப்போ அது மாதிரி உங்களால் கண்டுபிடிக்காத அளவுக்குலாம் வந்துருச்சு. இப்போ இதில் போட்டு உங்களால் எக்ஸலண்ட்டாக கவுண்ட் பண்ண முடியும். அப்போ வந்து பிறகு எல்லா வியாபாரி சிறு வியாபாரி குறு வியாபாரி யாராலும் இந்த பிஸ்னஸ் டைமில் ஓகே மென்ஸ் வேர் எதாக இருந்தாலும் டெக்ஸ்டைல் எதாக இருந்தாலும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டு அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் இது வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். அதே போல் சின்ன சின்ன ஃபைனான்ஸ்லாம் பண்ணுவாங்க வீட்டில் இருந்துட்டு. ஸோ அவங்க இப்போ நைட்டு கடை சாத்தும்போது எவ்வளோ வருமானம் வச்சு இதை போட்டிங்கன்னா 10 கடை சாத்தி 10 போயிடலாம். இந்த மிஷின் இல்லைன்னா 10 கடை சாத்தி 11:30 போவீங்க. ஓகே நோட் பண்ணிங்களா. நீங்கள் கடையை சீக்கிரமாக சாத்தணும் அப்படின்னா இந்த மிஷின் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கடையை சாத்திட்டு வீட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். அதான் நானே. ஆமாம் கண்டிப்பாக இந்த மிஷின் எல்லாரும் வாங்கணும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாமல் இருக்காது இந்த வீடியோ. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக ஆகும் இந்த மிஷின்ஸு. பட்ஜெட் கம்மினா இந்த மிஷின் வாங்குங்க. கொஞ்சம் அட்வான்ஸாக வேணும் அப்படின்னா இந்த மிஷின் வாங்குங்க. அதை விட அட்வான்ஸானு கிட்ட நிறைய இருக்கு. அரௌண்ட் வந்து பிறகு 40,000 வரைக்கும் 40,000 வரைக்கும் இருக்கு. பெரிய ஒரு ரெக்குயர்மெண்ட் ஒவ்வொன்றும் ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு. என்ன மாதிரி 1-2 வச்சுனவங்களாம் கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம். அண்ணன் இந்த மாதிரி பட்ஜெட்டாக வச்சுனவங்க வந்து இந்த மாதிரி பட்ஜெட் மிஷின்ஸ்லாம் போங்க. மறக்காம அண்ணனுடைய ஆபீஸ் ஈரோமார்ட் ஆபீஸ் வந்து நீங்க தேடி கஷ்டப்படுத்த சென்ட்ரலுக்கு எக்மோருக்கு நடுவில் பெரம்பூர் பேராக்ஸ் ரோடு அதாவது புருஷாவுக்கு டவுட்டன் சிக்னல் அது திரும்ப இடத்துல கார்னர்லேயே நம்மளுடைய பில்டிங் இருக்கு ஆஃபீஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாக எங்கே ஆர்டர் பண்ணாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்து ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு டோர் டெலிவரியே பண்ணிடுது. டோர் டெலிவரி ஃப்ரீ தான் அண்ணங்கிட்ட. ஸோ நீங்கள் லைவாக பார்க்குறது அண்ணங்கிட்ட நல்லது. ஏன்னா லைவாக வந்து பார்த்து சொல்லி கொடுத்துருவாங்க ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படி வேணாம் எனக்கு லைவாக வர முடியல அப்படின்ற பட்சத்தில் வாட்ஸ்அப் கால் மூலியமாக ஃபுல்லே தான் முடிச்சுருவாங்க. வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் அனுப்பிச்சிட்டாலே இருக்கிற ஏன்னா வந்து நாங்கள் அப்பப்போ புது புது மாடல்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் எனக்கு பண்ணும்போது மாடல்ஸ் என்னென்ன இருக்குன்னு அனுப்புகிறேன். உங்களுக்கு எந்த பட்ஜெட் எந்த மாடல் நாங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாடல் செலக்ட் பண்ணிங்கன்னா அது இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம். வித்தின் வந்து போகிறோம் 24 உங்கள் டோர் டெலிவரி ஆயிடும். சூப்பர். அண்ணங்கிட்ட இந்த மிஷின் மட்டும் இல்லை பில்டிங் மிஷின் அதை சார்ந்த நிறைய விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது இல்லாமல் கேஜெட்ஸ்லாம் இப்போ புதுசாக அண்ணன் எடுத்துட்டு வர போறாரு. அதை பற்றி வீடியோஸும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். அண்ணன் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அந்த யூடியூப் சேனல் நேம் சொல்லிடுங்க. ஈரோமார்ட் ஈரோமார்ட் யூடியூப் சேனல். அண்ணனுடைய நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனலில் போய் இது பண்ணுங்க, பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ எங்களோட சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர். பை பை.